கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் ஆ இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற இந்த தின தியான நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் வீடுகளுக்கு வந்து உங்களை சந்தித்து ஆண்டோட வசனத்தை விவரித்து காண்பிப்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். சந்தோஷமாக இருங்கள், கலக்கத்துக்கு இடங்கூடாதிருங்கள். நம் ஆண்டவருடைய நல்ல வசனத்தை, இந்த நாளுக்குரிய வசனத்தை பார்ப்போம், வாருங்கள். சங்கீதம் 149:4 வசனம், கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். பாருங்கள் தேவ ஜனமே, ஆண்டவர் உங்கள் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களாகிய உங்களை, வாழ்க்கையில் பலவிதமான வேதனைப்பட்டவர்களாகிய உங்களை அவர் இரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் பர்த்டே ஃபங்க்ஷன் மற்றும் பலவிதமான ஃபங்க்ஷன் வந்தால் பலூன் கட்டி போடுவீங்க, கிரே பேப்பர் போடுவீங்க, ஹல்லேலூயா, பலவிதமான டெக்கரேஷன்ஸ் போடுவீங்கல்ல. அதே மாதிரி ஆண்டவருடைய இரட்சிப்பு உங்கள் வீட்டில் அலங்கரிக்கப்படுகிறது. உங்கள் ஆவியாத்ம சரத்தில் இந்த நாள் முதற்கொண்டு அலங்கரிக்கப்படுகிறது. லூக்கா 19:4-5 வாசிக்கிறேன். அவர் போகும் வழியில், இயேசுராஜா போகிற வழியில், முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான் சகேயு. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். யார் தேவஜனமே ஆண்டவருக்கு பிரியமானவர்கள்? அவரை சகேயு போல தேடுகிறவர்கள் தான். பாருங்க, காட்டத்தி மரத்தில் மேலே ஏறி ஆண்டவரை அவர் பார்க்கிறார். ஆண்டவர் மேலே அவ்வளவு பிரியம் பாருங்கள். எப்படியாச்சும் இயேசு கிறிஸ்துவ பார்த்துடணும், மேலே ஏறி பார்க்கிறார் பாருங்க. யார் வித்தியாசமாக அவரை தேடுறாங்களோ, ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போய் தேடுறாங்களோ, அவர்கள் மேலே தான் ஆண்டவருக்கு கண் வருது பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், சகேயுவே, உன்மேல் என் பிரியத்தை வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். சாந்த குணமுள்ள சகேயுவே, வாழ்க்கையில் எல்லாராலும் ஒடுக்கப்பட்ட சகேயுவே, உன் வீட்டுக்கு வந்து உன்னையும் உன் வீட்டையும் என் இரட்சிப்பினால் அலங்கரிக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ சகேயு கூட ஆண்டவர் போறாரு. எல்லாம் சொன்னாங்க, பாவி கூட போறார் ஆண்டவர் என்று. ஆண்டவர் கவலை இல்லை, இரட்சிப்பை கொடுக்க போகிறார். லூக்கா 19:8-10 வாசித்து பாருங்கள். நான் வாசிக்கிறேன். லூக்கா 19:8-10, சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, நாசிலில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தினையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இப்போ சகேயு சொல்றாரு, ஆண்டவருடைய பிரச்சனை நிறைஞ்சு சொல்றாரு, ஆண்டவரே, என் ஆஸ்தியில பாதியை உங்களுக்கு நான் கொடுத்துறேன் ஆண்டவரே, ஊழியத்துக்கு கொடுக்குறேன், ஏழைகளுக்கு கொடுக்குறேன் ஆண்டவரே என்று சொல்லிட்டு, ஹல்லேலூயா, நான் யார்கிட்டயாச்சும் ஏமாற்றி வாங்கியிருந்தா நாளத்தனையாய் அதை நான் திருப்பி கொடுக்குறேன் என்று அந்த சகேயு சொன்னார். ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டையும், சகேயுவே, உன் ஆவியாத்ம சரத்தையும் நான் பலூன்னால், கிரே பேப்பர்னால் அல்ல, என்னுடைய வல்லமையினால் அலங்கரிக்கப் போகிறேன், ரட்சிப்பினால் உன்னை அலங்கரிக்கப் போகிறேன் என்று சொல்லி அவர் இருந்தார் பாருங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வீட்டில் ஆண்டவர் வருகிறார். அவர் சொல்லுகிறார், என்னை நீ தேடுற, நீ எனக்கு பிரியமானவன், பிரியமானவள், உன் வீட்டையும் உன்னையும் என் இரட்சிப்பினால் அலங்கரிக்கப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து முத்தமிட்டு உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். நாம் ஜெபிப்போம், வாருங்கள். ஆண்டவரே, உம்முடைய நல்ல வசனத்தை கூறியிருக்கிறேன். சகேயுவை பார்த்தோம் அப்பா, அவர் உமக்கு பிரியமான ஒரு மனுஷன். ஆண்டவரே, உம்மை தேடி காட்டத்தி மரத்தில் மேலே ஏறி நின்னார்ப்பா. அப்பா வீட்டுக்கு போயிருந்தீங்க ஆண்டவரே, அப்பொழுது அவர் சொன்னார், நான் ஏழைகளுக்கு என்னோடய ஆஸ்தியில் பாதியை கொடுக்குறேன், ஏமாற்றி வாங்கின காசெல்லாம் 4 மடங்கு நான் கொடுத்துட்றேன் என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு இந்த வீட்டை ரட்சிப்பினால் அலங்கரிக்க போகிறேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு இந்த ஜனங்கள் வீட்டில் உம்முடைய ரட்சிப்புகள் அலங்காரமாக இருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றிப்பா. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்லமையான பிதாவே. ஆமேன், ஆமேன்.